சிவ 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 ரஹரா ரஹரா. ஐயா, சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் தொடர்ச்சி. மந்திரத்தால் தந்திரத்தால் மாரணத்தால் தீர்ந்திடுமோ, எல்லோர்க்கும் கோடி பாம்பு இருக்குதப்பா சத்துருவாய், நல்லோரை தீண்டாது நாதனிங்கே சொல்லுகிறேன். முச்சந்திக்கு உள்ளிருந்து பாம்பு உச்சம் பெற்று வருகிறப்பாம், ஆவென்று அழுதாலும் அருந்தவப்பட்டாலும், கூவென்று அழுதாலும் கொத்திவிடும் அப்பாம்பு, ஆணும் பெண்ணும் கூட்டி ஆட்டி ஆக்கி வைக்க நான் வருவேன். நாலு வகை கணக்கிலுமே நான் தீர்ப்பு செய்ததுண்டு. ஐயா, இதன் விளக்கம், மந்திரத்தால் தந்திரத்தால் மாரணத்தால் தீர்ந்திடுமோ, தீர்ந்திடுமோ என்றால் எதை பற்றி ஐயா சொல்கிறார் என்றால், கர்ம வினை, அதாவது முன்வினை. ஒவ்வொரு உயிரும் தனது முன்வினை பயனுக்கு தகுந்தபடிதான் உலகிலே பிறப்பெடுத்துள்ளது. அந்த முன்வினையானது நல்ல வினையாக இருந்தால் வாழ்விலே நல்ல கர்மம் செய்து நல்லவைகளை பெற்று நல்லபடியாக வாழ்ந்து ஐயாவுடைய வைகுண்ட லோகத்தை அடைய முடியும். ஆனால் நம்முடைய கர்ம கணக்கிலே பொல்லாத வினைகள், அதாவது தீவினைகள் நாம் செய்து இந்த பிறப்பை நாம் மோசமான பிறவியாக பிறந்திருப்போமானால், ஒரு அசுர பிறப்பாக பிறந்திருப்போமானால், அந்த முன்வினையை, அந்த முன்வினை கர்மத்தை மந்திரம் செய்தாலோ அல்லது மந்திர சொல்லியோ தந்திரமாகவோ, அதாவது மாரண, அதாவது மாந்திரிக மொழிகளாலோ நாம் தீர்த்து கொள்ள முடியாது. எல்லா உயிர்களுக்குமே முன்வினை என்ற கர்ம வினையான கொடிய பாம்பு சத்துருவாக ஒவ்வொரு உயிரையும் பற்றி தொடர்ந்து வருகிறது. அது ஒவ்வொரு உயிர் எடுத்துள்ள உடல் நிலைக்கு தகுந்தபடி அந்த உடலிலே முச்சந்தி என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கும் நாசிக்கும் இடையாக நின்று அந்த ஆஜ்ஞா என்ற இடத்திலே, அதாவது புருவ மத்தி பகுதி வரை அது உச்சம் பெற்று வரும். அதாவது ஆறு ஆதார நிலைகள் பேசப்படுகிறது உடலிலே. அந்த ஆதார நிலைகளிலே ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து அது இறுதியான ஆஜ்ஞா என்ற பகுதிக்கு வரும் பொழுது அது, அந்த பாம்பானது உச்சம் பெற்று வரும். இது ஆத்ம தத்துவ நிலையிலே நாம் அந்த உயிர்கள் ஒழுக்கமாக உலகிலே நல்லவர்களாக நடந்தால் அந்த பாம்பினுடைய கொடிய விஷம் அந்த உடலை பற்றாது, ஆன்மாவை பற்றாது, அந்த கொடிய விஷம் தன்னாலே அழிந்துவிடும். அதைத்தான் ஐயா சொல்கிறார், நல்லோரை தீண்டாது நாதனிங்கே சொல்லுகிறேன். அது நல்ல மக்களாக இறைவன் சொன்ன சட்டப்படி இறைவனிடத்தில் மாப்பு மன்னிப்பு கேட்டு தினந்தோறும் பணிந்து நடந்து நல்லவைகளே செய்து நல்லவைகளே சிந்தித்து நல்லவனைகளையே நடத்தி வந்தால் அந்த பாம்பு விஷம் அந்த உயிரையோ உடலையோ தீண்டாது, கஷ்டப்படுத்தாது, துன்பப்படுத்தாது என்று பொருளாகும். அடுத்த நிலை, ஆவென்று அழுதாலும் அருந்தவப்பட்டாலும் கூவென்று அழுதாலும் கொத்திவிடும் அப்பாம்பு. ஒவ்வொருடைய உடலிலும் வந்திருக்கின்ற உயிரானது முன் விதிக்கப்பட்ட முன்வினை ஜென்ம அந்த கர்ம வினையை, அதாவது உச்சம் தலையெழுத்து என்று அதை சொல்கிறார்கள், அது தலையெழுத்தானது அந்த உடலோடு சேர்ந்து உயிரோடு சேர்ந்து அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அது படமெடுத்து ஆடும். அதாவது வெளிப்படும் என்பது பொருள், நல்வினை தீவினைக்கு ஏற்பட்ட அந்த உயிர் உடலினுடைய செய்கைகள் தானே வெளிப்படும், அதுதான் படமெடுத்து ஆடும் என்று சொல்கிறார்கள்.
அது கெட்ட உயிர் வினைகள் செய்து, கெட்ட கர்மாக்களை செய்து, மோசமான ஒரு பிறவி, ஈனப்பிறவியாக இது உலகிலே பிறந்திருந்தால், நல்லோராக இல்லாமல் ஈனப்பிறவியாக பிறந்திருந்தால், அந்த உயிரானது ஐயோ இந்த பொல்லாத உடலிலே, இந்த பொல்லாத உலகத்திலே வந்து பிறந்து விட்டோம் என்று ஆவென்றோ ஓவென்றோ அழுது சத்தம் போட்டு ஐயோ என்று அழுதாலுமே, அது அது பயந்து அலறினாலும் அது விடாது. அது தன் வினையை அது சொந்தமாக அது நடப்பிக்க செய்யும். எது நடக்கணுமோ அந்த கர்ம வினைக்கு ஏற்ப நடந்தே தீரும். அதுதான் இறைவன் விதித்த விதி. அந்த முன்வினையானது ஆண் என்றோ பெண் என்றோ பேதம் பார்ப்பதில்லை. அது எல்லோருக்கும் ஒன்று போலே இருந்து சமமாக நின்று அனைவரையுமே அந்த கர்ம வினையானது ஆட்டி படைக்கும். அதான் ஆணும் பெண்ணும் கூட்டி ஆட்டி ஆக்கி வைக்க நான் வருவேன். அந்த பாம்பினுடைய விஷம் அந்த நமது புருவ மத்தியிலே நாதனாகிய இறைவனை நினைத்தால் நான் வருவேன் என்று சொல்கிறார். அப்போ இறை சிந்தனையோடு நல்ல நினைவோடு வாழ வேண்டும். அதைத்தான் ஐயா திருஏட்டில் சொல்கிறார்கள், நல்ல நினைவோர்க்கு நாளெத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார். அப்போ நம்முடைய நினைவு நல்லா இருக்கணும். அதான் ஐயா நல்ல புத்தியை தாரும் என்று நம்மை கேட்க சொல்கிறார் தினமும். ஐயா எங்களுக்கு நல்ல புத்தியை தாரும், அறிந்து அறியாமல் செய்த பிழைகளை பொறுத்து கொள்ளும். அதுக்காகத்தான் ஐயா அது மாப்பு கேட்கிற விஷயத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவ்வாறு முன்வினையை அழித்து விட்டு நல்லதை செய்விக்க இந்த உடலிலே இறைவன் அவருக்கே ஏற்ற அந்த உருவத்திலே வந்து நம்மை நல்வினையாகிய நல்ல எண்ணத்தோடு நடப்பதற்கும் நல்வினை செய்யவும் ஐயா ஏற்ற வேளையிலே வருவார். அது ஒவ்வொருடைய உயிரும் உடலும் எப்படி வாழ்ந்திருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி நடுத்தீர்ப்பு காலத்திலே அவரவர்களது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நான்கு நிலைகளையும் கணக்கு பார்த்து நடுத்தீர்ப்பு செய்யும். அதாவது கர்மம் அது தீர கணக்கெடுத்து பார்ப்பதும், நம்முடைய கர்ம கணக்கை தான் கணக்கெடுத்து ஐயா பார்த்து கொண்டே இருக்கிறார். அது நடுத்தீர்ப்பு வேளையில் ஜட்ஜ்மெண்ட் டேயில் தான் நல்ல மக்களையெல்லாம் தெரிந்தெடுத்து நல்ல இடத்துக்கு பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். பொல்லாதவர்களை எடுத்து நரகிலே தள்ளி வாசலை பூட்டி சாவியை கையில் எடுத்துருந்தார். பொல்லாத வகை அழித்து புது பூமி தோண வைக்கத்தான் ஐயா வந்திருக்கிறார். அதனால் நாம் எல்லோரும் ஐயாவுடைய திருமந்திரத்தை சொல்லி, சிவசிவா அரகரா இந்த மந்திரத்தை சொல்லி, அகண்ட நாமத்தை சொல்லி கலியிலிருந்து விடுபட்டு ஐயாவை நாம் வணங்கி நல்ல இடத்துக்கே பரலோகத்தில் போய் சேர வேண்டும். நாலு வகை கணக்கினிலுமே நடுத்தீர்ப்பு பார்ப்பதென்று சொல்கிறார். அப்போ மனம் என்ற கணக்கு, சித்த கணக்கு, புத்தி என்ற கணக்கு, அகங்காரம் என்ற கணக்கு, நாலு வகையான கணக்கிலையும் ஐயா நம்மளை கூடவே இருந்து நல்வினை தீவினைக்கு ஏற்ப நம்மளை நடத்தி வருகிறார் என்று பொருளாகும். ஐயா உண்டும் சிவசிவம் நாராயணம்.